டே என்ன மச்சான், நாங்கள் ஃபிகரோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ லேப்டாப் வச்சு தட்டிகிட்டு இருக்க. டே அகில்வாயா, ஃபிகரும் கம்ப்யூட்டரும் ஒன்று தான்டா. அதாவது இதை மடித்தாதான் வெளியே எடுத்துகிட்டு போக முடியும், அதையும் மடித்தாதான் வெளியே கூப்பிட்டு போக முடியும். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு நெட்டு வேணும், அதை கூட்டணும் சுற்றணும்னா துட்டு வேணும். இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன், இது ஹேங் ஆகிடும். அது நம்மளை அதிகமாக யூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஹேங் ஆகிடும். கலக்கிறோம் வச்சான். அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம், இதை யூஸ் பண்ணுறதுக்கு விரலும் முக்கியம். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுறதுக்கும் விரலும் ரொம்ப முக்கியம். ஜெர்க்காவாதீங்கடா, கல்யாணம் அப்போ விரல்ல ரிங்கு போட வேணா, அதை சொன்னேன். ட்ரிங்க் எடுத்துங்க. ஓகே, சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். அடிக்க விடாம அடிச்சிட்டான் பாத்தியா. ஹலோ விக்கி, எங்கே மச்சிருக்க? எங்கே இருப்பேன், இங்கே தான் எச்எஃப் ஃபோனில் உட்காந்து சரக அடிச்சுட்டு இருக்கிறேன். என்னது, டூ மினிட்ஸில் வரையா? டேய் டேய், ரெண்டு நிமிஷத்தில் வரேன்றான். இங்கே இருக்கிற சரக ஆர்டர் பண்ணாலே வரத்து 20 நிமிஷம் ஆகுது, எப்படி மச்சா ரெண்டு நிமிஷத்தில் வர முடியும்? டேய் எப்படா வந்த நீங்கள் மச்சான்? இந்த ஃபாஸ்ட் நீ கம்ப்யூட்டரில் காமிச்சிருந்தீங்கன்னா பில்கேட்ஸே பீட் பண்ணியிருக்கலாமே. ஆமாம், என்ன விஷயம் மச்சான்? விக்கி, இன்னைக்கு நைட் 12 வரைக்கும் நாள் வீட்டுக்கு போக முடியாது, நீ தான் கம்பெனி கொடுக்கணும். கம்பெனி தானே, அந்த ஃபிகர் ஓகேவா? சி வட, இரு மச்சான், கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். கார்த்திக் வந்துட்டானா ஆண்டி? இன்னும் வரலையம்மா, நைட்டு 12 மணி ஆகணும்னு ஃபோன் பண்ணி சொன்னான். செல்லுக்கு வேணா கூப்பிட்டு பாரு, செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஓ சரி ஆண்டி, நான் காலையில் வரேன். ஓகேம்மா, பாய் ஆண்டி. பாய். ஏண்ணா டெல்ஃபி ப்ராஜெக்டுக்கு மேல் அமைச்சிட்ருக்கியா? இல்லை இந்த பாம்பே கிளைண்டா? டோன்ட் டிஸ்டர்ப். என்னடா பண்ணுற? கே நகர் பிரபா வைன்ஸ், நுங்கம்பாக்கம் ஜில்ஜில் வைன்ஸ், டி நகர் என்னடா இது? அதை விட்டுட்டே மச்சா, ஓட்டேரி கந்தன் வைன்ஸ், சூளை பாலாஜி வைன்ஸ், பெரம்பூர் ரோஸ் வைன்ஸ், பம்மல் வைகை வைன்ஸ். மச்சான் எங்க பெக்குக்கு 1 ரூபாய் கம்மியா இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா எங்கேயுமே கம்மியா இல்ல மச்சான். சொல்ல போனா இங்க தான் 1 ரூபாய் கம்மியா இருக்குது. கோவப்படாத, நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது இந்த சரக்கு தான். அதை சர்ச் பண்ணி எங்கே கம்மியாக கிடையுதுன்றத பார்க்கல என்ன மச்சா தப்பு இருக்கு? டேய் நானும் எல்லா ஒயின் ஷாப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் 1 ரூபாய் கம்மியாக இல்லை. வழக்கம் போல் கண்ட்ரி ஒயின் குடிக்கலாம் வாங்க. கண்ட்ரி ஒயின் என்னடா? சூட சூட காய்ச்சி தர பட்டை சாராயம், பட்டை கைங்களா மட்டை ஊருக்காக வந்து சேருங்க. வெளியெல்லாம் வந்து குடிக்க மாட்டேன், என் பேர் கெட்டு போயிடும். பேர் கெட்டு போயிடுமா? ஃபுல்லாக குடிச்சு குடிச்சு நுர டப்பா, ஈரல், குடல் எல்லாமே கெட்டு போய் கிடையாது. பாரு, ஆப்ரேஷன் பண்ண ஆடு மாதிரியே இருக்கிறான். வெளியே வந்து குடிச்சா இவர் பேர் கெட்டு போயிடுமா? பெரிய ஒபாமாக்கு உங்கள் அக்கா பையன். குடிச்சு முடிச்சுட்டு இந்த லேப்பும் அந்த டாப்பும் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் பத்திரமா திறந்து சேர்த்துருங்கடா. ஓகே வா மச்சா, நம்ம போகலாம். ஹலோ. ஹலோ ஆண்டி. ஆ சுஜா, கார்த்திக் இருக்கானா? அவன் காலையிலேயே கிளம்பி போயிட்டானேமா. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை ஆண்டி, நான் செல்லு கால் பண்ணிக்கிறேன். ஓகேடா. போருக்கி எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்க, உன்னை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஹலோ. ஹே மலர், சுஜா பேசுகிறேன். ஓ சுஜா சுஜா, ஸோ சாரி சுஜா, நான் டோட்டலாக மறந்து போயிட்டேன். நான் இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு வரல. ஹே நோ ப்ராப்ளம், நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஏர்லியாகவே சுந்தரம் மீட் பண்ணிட்டேன், அதான் டோட்டலாக மறந்து போயிட்டேன். ஸோ சாரியா. ஹே சுஜா, நீ இது வரைக்கும் சுந்தரம் மீட் பண்ணதில்லைல்ல? ஐ வாண்ட் யூ டு மீட் அம் யா. நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி டிரைவர் வந்துட்டு போக முடியுமா? ஆ, ஐ எம் வெயிட்டிங் டு மீட் அம் யார், நேரில் வரேன். ஓகே, டிரைவர் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, சீக்கிரம் வந்துடு. I'm waiting for you. Okay, bye. யார் ஃபோன்ல? சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ப்ளீஸ், எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வேணாம், தயவு செஞ்சு சொல்லு, யார் ஃபோன்ல? ஹே ரிலாக்ஸ், என் ஃப்ரெண்ட் கால் பண்ணா, உன்னை மீட் பண்ணோம்னா, அதான் இங்கே வர சொல்லியிருக்கேன். வந்த உடனே மீட் கிளம்பிடலாம். ஓகேயா? நாட் ஓகே. ஏ ஃப்ரெண்டு பேர் என்ன? சுஜா. எனக்கு பேர் பிடிக்கல, அதனால தான். டோன்ட் பீ சில்லி, அவளை வர சொல்லிட்டேன், இப்போ வர வேணான்னு சொல்ல முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு போறதுக்குள்ள எதுவும் ஆயிடாது. எனக்கு ஆயிடும், அவ்வளவு வரானு சொல்லு, நம்ம கிளம்பலாம். சுஜா, பிளான் கேன்சல், நான் திருப்பி கால் பண்ணுறேன்.
காஃபி கப்பெல்லாம் கீழ்றால இருக்கு. யாரா அது? ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? டேய் வா மச்சி. என்னடா நேற்று என்ன தேடி ஹெச் ஃபோருக்கு வந்த, இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டேன். வர வர என் மேலே உனக்கு பாசம் அதிகமாயிட்டே போகுது. பெரிய பாசம். நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், அதான் 9 மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்தேன். அவ்வளோதான், புரியுதா? புரியுது. இது பெரிய திருமலை நாயக்கர் கோட்டை, நீ திப்பு சுல்தான் பதுங்கி இருக்கிறதுக்கு. உன்னை கேட்டு யாராவது ஃபோன் பண்ணா நீ இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதானே? எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? நீ ரிலாக்ஸ் ஆடுறா, ஒன்றும் கவலைப்படாத. ஏய் சுஜா. சுஜாவா? நீ வரத்துக்கு ஹாஃப் அவர் மட்டும் தான் இங்கே வந்தா. அவள் பாவம் ஏதோ ஒரு கிருங்கனு தேடிட்டு இருக்காளா. ஏய் சுஜா, சப்போஸ் உனக்கு யாராவது ஃபோன் பண்ணி கார்த்திக் இங்கே இருக்கானான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லு, ஏன்னா அவன் ஏதோ ஒரு லூஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கானா. பக்கா ஓகே. என்னடா அந்த கிருக்கன்? நான் தான். அப்போ அந்த லூஸு? அது நான் தான். ஹாஃப் அன் அவரா எனக்கு லூஸ் மோஷனு, போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ப்ளீஸ் சுஜா, இங்கே வச்சு திட்டாத. விக்கி கேட்டுற போது ரூமுக்கு போகலாம், அங்கே வச்சு எவ்வளோ வேணால் திட்டிக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உன்னை திட்டுறதுக்கெல்லாம் வரல கார்த்திக், உன்னை திட்டி யூஸ் இல்லை. நீ அவளை சின்சியராக லவ் பண்ணுற, உண்மையை சுவராக சொல்ல நம்பின பற்றியா, அதான் என் தப்பு. அவள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நானே உண்மையை சொல்ல வேண்டியதுதான். சுஜா, நீ நினைக்கிற மாதிரி உண்மையை டக்குன்னு சொல்லிட முடியாது. கரெக்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு சான்ஸ் கொடு, ஷோராக சொல்லிடுறேன். என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா கார்த்திக்? கார்த்திக், நீ என்ன ஒரு வாட்டி ஏமாத்துறேன்னா நீ தான் கேவலமானவன். ரெண்டாவது வாட்டி ஏமாந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் கேவலம். நான் ஏமாறதுக்கு ரெடியா இல்லை, நான் அவகிட்ட போய் சொல்ல போறேன். நிறுத்து சுஜா. ஊர் உலகத்தில் வேற பொண்ணுங்களே இல்லையா? வெறும் ஊரை சுத்துறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் அவளை பிடிச்சி சுத்திட்டு இருக்கேன் நினைச்சியா? எந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு சீரியஸா ரிஸ்க் எடுத்து பேரை மாத்தி அவளோட பழகிட்டு இருந்திருப்பேன். ரெண்டு நாளாக அவ கூட சுற்றிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா? அவளை பார்க்கும்போது மட்டும் சிரிக்கிறேன், மனசுக்குள்ள பயம், எப்போ உண்மை தெரிய போது, எப்போ விட்டுட்டு போறான்னு அந்த பயம் என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் தான் கார்த்திக் சொல்ற தைரியம் எனக்கு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. கார்த்திக், நானும் மலரும் உன்னை இந்த பிரச்சனையில் இழுத்து விடலை, நீயே தான் இழுத்து விட்டுருக்கேன். இதுக்கு நீ தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த சொல்யூஷனால் நீயோ மலரோ ஹர்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். நான் உன்னை ஒரு வாட்டி டார்ச்சர் பண்ண மாட்டேன். அந்த பக்கம் போன உடனே தொல்லை ஒழிஞ்சதுன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன்னு ஒரு டவுட், அதான் செக்கிங். ஓகே சாரி சாரி. நான் என்ன பண்றது, நான் நம்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாலு காபி குடிச்சிட்டீங்க, ஆனா விஷயத்தை சொல்லவே மாட்டீங்க. சும்மா காமெடி சொன்ன சொல்லுங்க அங்கிள். விக்கி, மலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறோம், ஆனா அவகிட்ட அதை பத்தி பேசினா இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை யாரையாவது லவ் பண்றவளோன்னு ஒரு டவுட், பட் அவகிட்ட டைரக்டா அதை பத்தி கேட்க முடியல. அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம். மலர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவா. நீங்களா ஒரு நாலு போட்டோ நீட்டுங்க, அதில் அவன் ஒன்று செலக்ட் பண்ணுவா, மேட்ரு முடிச்சிருங்க. மலர் யாரையும் லவ் பண்ணல, ஒரு பொண்ணை பெற்று இவ்வளோ வயசாகுது, இதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டியதா இருக்குது. தேங்க்ஸ்ப்பா. இன்னொரு காஃபி சொல்லட்டுமா? ஓகே.